ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சு தான் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, அது இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் வீட்டில் திடீர்னு சாப்பிடும் போது எதனால் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸில் டேங்கியாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். அது இல்லாமல் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். அது இல்லாமல் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 10 to 12 minutes. ப்ரிப்பரேஷன் டைம் வந்து எதுவும் இல்லை. பேஷ்வாரி சார்சி சிக்கன், இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பேஷ்வாரிலேயே ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. ஆனால் நான் ட்ரை பண்ணதில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சிக்கன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஷேலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 100 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கிங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாகவே நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ரெசிபியில் மேரினேஷனில் சிக்கன் டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால தான் ஆயில் சூடான வருமா சிக்கன் ஒன்றுனா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண வருமா ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கன் ரெண்டு சைடுமே ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் பேர்ன் ஆகாமல் பார்த்துக்குங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா 3 to 4 minutes அவுட்டர் லேயர் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதை ரெண்டு சைடுமே ஈவனாக ஃப்ரை பண்ணாருமா நம்ம 3 தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை பார்த்தீங்கன்னா 4 சைடுமே நல்ல ஒரு டீப் கட் பண்ணி ஆயிலையே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தா வருமா நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும், தக்காளியோட தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு எடுத்துருங்க. தக்காளியோட தோல் இதை மாதிரி எடுத்தா வருமா தக்காளியை மேஷ் பண்ணிக்கலாம். தக்காளி இதை மாதிரி ஃபுல்லாக மேஷ் ஆகலைன்னா நம்ம ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணும் போதே மேஷ் ஆகிடும். சிக்கன் ஒரு சைடாக பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ண வரமா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ண வரமா தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசினஸ் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மசாலா ஆட் பண்ணாருமா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பேஷவாரி சார்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ், பாவ் ரோட்டி, ஒயிட் ரைஸோட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.